ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நான் உங்கள் சையத். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இம்பார்ட்டண்ட்டான தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கீமு ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணது, உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டம். ஸோ இது வந்து மெயின்ஸ் பர்ஸ்பெக்டிவில், குரூப் ஒன் மெயின்ஸாக இருந்தாலும் சரி, குரூப் டூ டூ ஏ மெயின்ஸாக இருந்தாலும் சரி, கொஷின் வரலாம். இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் கேட்குறாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு டேரெக்டாக ஒரு ஸ்கீமை கொடுத்துட்டு அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறது ரொம்ப ரேர் தான் அந்த மாதிரி கொஷின். பட் ஆனால் ரெண்டு மூணு ஸ்கீமை சேர்த்து ஒரு கொஷின் கேட்கலாம். எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா, கீழ்கண்டவற்றை விளக்குக அப்படின்னு சொல்லிட்டு, உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டம், காலை உணவு திட்டம், முதலமைச்சரின் காலை உணவு திட்டம், அடுத்து பார்த்திங்கன்னா ஈன்னு சொல்லிட்டு வேறு ஏதாவது மக்களை தேடி மருத்துவம் இப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மூணு ஸ்கீமை கம்பைன் பண்ணி கேட்குறக்கான ஸ்கோப் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் இந்த ஸ்கீமை பற்றி ஒரு மினிமம் ஒரு 10 பாயிண்ட் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க, 5 to 10 பாயிண்ட்ஸ். அது என்னங்கிறத இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து இதுக்கான சோர்ஸ் ரெஃபரன்ஸ் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் கொடுக்குறேன், அதை பார்த்து நோட் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கான நோக்கம்னு பார்த்திங்கன்னா, தமிழ்நாட்டில் மாவட்ட ஆட்சியர்கள் நாள் முழுவதும் ஒரு வட்டத்தில் தங்கி பொதுமக்களின் குறையை கேட்டறிதல். இதுதான் வந்து இந்த திட்டம். மாவட்ட ஆட்சியர்கள் வந்து நாள் முழுவதும் ஒரு வட்டத்தில், ஒரு மாவட்டம்னா நிறைய வட்டம் இருக்கும், அந்த மாதிரி ஒரு வட்டத்தில் தங்கி அங்கே இருக்கிற பொதுமக்களோட குறையை கேட்டறியணும். எந்த நாள் செலக்ட் பண்ணியிருக்காங்கன்னா, மாதந்தோறும் 4வது புதன்கிழமையை செயல்படுத்த போகிறாங்க. ஒவ்வொரு மாதமும் 4th Wednesday வந்து திட்டம் இருக்கும். இது எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னா, January 31st ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க சென்னையை தவிர. ஸோ இதையும் நீங்கள் நோக்கத்தில் எழுதிக்கலாம். மக்களை நாடி மக்கள் குறைகளை கேட்டறிந்து உடனுக்குடன் தீர்வு காண அரசு இயந்திரம் களத்துக்கே வரும் உங்களை தேடி உங்கள் ஊரில் என்ற புதிய திட்டத்தை அறிவித்தார் தமிழக முதலமைச்சர் அறிவிச்சிருக்காங்க. இதில் என்ன பண்ணுவாங்கங்கிறத இங்கே டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. 24 மணி நேரம் தங்கணும். யார் யார்னா, மாவட்ட ஆட்சியர், இதர அதிகாரிகள் எல்லாமே 24 மணி நேரம் தங்கியிருக்கணும். முதல் நாள் காலை 9 மணியிலிருந்து அடுத்த நாள் காலை 9 மணி வரை அந்த வட்டத்தில் இருக்கணும். யார் யாரெல்லாம் இதில் இருப்பாங்கன்னா, மாவட்ட ஆட்சியர் கூட, காவல் கண்காணிப்பாளர், இது வந்து ஒவ்வொரு தனித்தனி பாயிண்டாகவே எழுதிக்கோங்க, மாவட்ட வருவாய் அதிகாரி, திட்ட அதிகாரி, மகளிர் திட்ட அதிகாரி, வேளாண் கால்நடை சுகாதார சேவைகள் துறையின் இணை இயக்குநர்கள், நெடுஞ்சாலை பொது சுகாதார துணை இயக்குநர்கள், நகராட்சி நிர்வாக மண்டல இயக்குநர், இதில் ஏதாவது ஒரு 5 பேரை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி நோட் பண்ணிட்டீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முதன்மை கல்வி அதிகாரி, மாவட்ட சமூக நல அதிகாரி, இவங்கெல்லாம் வந்து யாரெல்லாம் ஸ்கீமுக்கு ரிலேட்டடாக வெவ்வேறு டிபார்ட்மெண்ட்டில் முக்கியமான பொசிஷனில் இருக்காங்களோ அவங்க எல்லாமே இருப்பாங்க. அதே மாதிரி எங்கெங்கெல்லாம் ஆய்வையும் மேற்கொள்வாங்க, ஆரம்ப சுகாதார மையம், மருத்துவமனை, ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்ட மையம், பள்ளி, சத்துணவு கூடங்கள், காலை உணவு திட்டம், ஆதரவற்ற விடுதிகள், பெண்கள் விடுதிகள்னு இந்த மாதிரி இடங்கள்லையும் போய் ஆய்வு பண்ணுவாங்க. பிற்பகலில் வந்து வட்டத்தில் உள்ள அனைத்து துறை அலுவலர்களோட ஆலோசனை நடத்துவாங்க. மாலை நேரத்தில் பார்த்தீங்கன்னா, தெருவிளக்கு அடிப்படை வசதிகள் கரெக்டாக இருக்கான்னு பார்ப்பாங்க. தெருவிளக்கு, பூங்கா, நூலகங்கள், பேருந்து நிலையம், இதெல்லாம் போய் ஆய்வு பண்ணுவாங்க. அடுத்த நாள் காலையில் வந்து குடிநீர், தூய்மை பணி, பொது மற்றும் சமுதாய கழிப்பறை, பால் விநியோகம், பொது போக்குவரத்து சேவை, முதல்வரின் காலை உணவு திட்டம், இந்த மாதிரி இருக்கிற அடிப்படை சேவைகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி செக் பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து ஆவணமாக தயாரித்து யார்கிட்ட சப்மிட் பண்ணுவாங்கன்னா, வருவாய் நிர்வாக ஆணையருக்கு அனுப்பி வைப்பாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த ஸ்கீமு, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ இந்த ஸ்கீமை பற்றி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு 5 ஹெட்டிங் கீழே பாயிண்ட்ஸ் எழுதி வச்சிட்டிங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதே ஸ்கீம் வந்து நான் இங்கிலீஷில் கொடுத்துருக்கேன், உங்களை தேடி உங்கள் ஊரில். ஸோ 24 hours, 9 AM to 9 AM இன் 1 தாலுக்கா, 4th Wednesday ஆஃப் எவ்ரி மந்த்து. இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு, ப்ராஜெக்டு எல்லாத்தையும் வந்து ரிவ்யூ பண்ணுறது. இன்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க, ப்ரைமரி ஹெல்த் சென்டர், ரேஷன் ஷாப்பு, கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி, ஸ்கூல், கவர்மெண்ட் ஆஃபீஸ், இதெல்லாம்.
அப்புறமா ரிவ்யூ மீட்டிங் கண்டக்ட் பண்ணுவாங்க. பப்ளிக் கூட இன்ட்ராக்ஷன், கலெக்டர் அண்ட் அதர் அஃபீஷியல்ஸு, சோசியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட், நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்கும். அக்ரிகல்ச்சர், ரூரல் டெவலப்மெண்ட்டுன்னு ஏகப்பட்ட டிபார்ட்மெண்ட் இருக்கும். அதில் இருக்கிற இம்பார்ட்டண்ட்டான அஃபீஷியல்ஸ் எல்லாருமே டிஸ்ட்ரிக் கலெக்டர் கூட சேர்ந்து விசிட் பண்ணுவாங்க. பேசிக் கம்யூனிட்டி இதெல்லாம் இருக்கான்னு பார்ப்பாங்க. சீஃப் மினிஸ்டர்ஸ் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் இதெல்லாம் கரெக்டாக நடக்குதான்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்கீமு, ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணது, நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க் யூ. சரி, தேங்க் யூ.